ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, ஆண்ட்ரியாவுக்கு அங்கீகாரம் கொடுத்த அரண்மனை. நடிகை பாடகியாக இரண்டு முகம் காட்டி வந்த ஆண்ட்ரியா தரமணி படத்தில் ஒரு பாடலுக்கு இசையமைத்து எழுதி பாடி இசை அமைப்பாளராகவும் தனது மூன்றாவது முகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கிடையே கமலுடன் விஸ்வரூபம் படத்தில் நடித்த அவர் அதற்கடுத்து விஸ்வரூபம் 2, உத்தம வில்லன் ஆகிய படங்களிலும் நடித்து வரிசையாக கமலுடன் 3 படங்களில் நடித்த நடிகை என்று பெயரை பெற்றிருக்கிறார். இந்நிலையில் இதுவரை ஏ கிளாஸ் நடிகை என்ற பட்டத்திலேயே இருந்து வந்த ஆண்ட்ரியா தற்போது சுந்தர்சியின் அரண்மனை படம் மூலம் பி அண்ட் சி கிளாஸ் ரசிகர்களையும் சென்றடைந்திருக்கிறார். இதனால் சுந்தர்சி ஒரே படத்தில் என்னை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்து விட்டார் என்று குதூகலித்துள்ளார் ஆண்ட்ரியா. அதோடு, இதுவரை திகில் படங்களில் நடிக்காத நான் இந்த படத்தில் ஆவேசமாக பேய் வேடத்தில் நடித்திருப்பது புதிய அனுபவத்தை கொடுத்துள்ளது. அதனால் இனிமேல் இன்னும் மாறுபட்ட வேடங்களில் நடிப்பதில் கவனத்தை திருப்புகிறேன். கூடவே ஆண்ட்ரியா இந்த மாதிரி வேடங்களெல்லாம் பொறுத்தவரா என்று சான்ஸ் கொடுக்க தயங்கிய இயக்குநர்கள் கூட இந்த படத்தில் எனது நடிப்பை பார்த்துவிட்டு பாராட்டுகிறார்கள் என்று கூறும் ஆண்ட்ரியா, இதுவரை எத்தனை படங்களில் நடித்திருந்தாலும் இந்த அரண்மனை படம்தான் எனக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் பல நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.